ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரூவியூ பிராண்டுடைய இந்த 4G வைஃபை ரவுட்டருடைய டிஃபால்ட்டாக இருக்கிற லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டையும், ப்ளஸ் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக இருக்கிற வைஃபை நேமையும் வைஃபை பாஸ்வேர்டையும் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஏன் மாற்றணும் நினைக்காதீங்க, மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன காரணம்னா, இந்த டிஃபால்ட்டாக லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்களா, அது கூகுளில் கொட்டி கிடக்குது. ஏன்னா எல்லா பிராண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது சர்ச் பண்ணாலே இதோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிடும். அது மூலமாக லாகின் பண்ணி என்னென்ன செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா வைஃபை நேமையும் வைஃபை பாஸ்வேர்டும் கொட்டி கிடக்குது. ஸோ அதையும் கண்டுபிடிச்சி டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தோம்னா நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத என்னோட பீஸில் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தோம்னா உங்களுடைய 4G வைஃபை ரவுட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண பிறகு ரெண்டு விதமான மெத்தடில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒன்று லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு வைஃபை கனெக்ட் பண்ணியும் கான்ஃபிகர் பண்ணலாம். எது உங்களுக்கு வசதியோ அது மூலமா கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் 4G ரவுட்டரோட பேக் சைடில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டான ஐபி அட்ரஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி லாகின் யூசர் நேம் இருக்கும், லாகின் பாஸ்வேர்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான வைஃபை நேம் இருக்கும், வைஃபை பாஸ்வேர்டு இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண பிறகு உங்களோட பிசியில் போயிட்டு ஜஸ்ட் பார்த்தோம்னா உங்களோட வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை கனெக்ட் பண்ணுறதா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறேன் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வைஃபை கனெக்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் வைஃபை ஆப்ஷன் போயிட்டு இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இந்த ட்ரூவியூ இருக்கு, அந்த ட்ரூவியூ தான் இதோட வைஃபை நேம். இது ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது இதோடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுங்கிறது 1-0 வரைக்கும், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 இதுதான் அதோடைய பாஸ்வேர்டு. இது ஜஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தது கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆன பிறகு நம்ம செய்ய வேண்டியது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்மளுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா எஜ் ப்ரௌசர் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த சர்ச் பாரில் போயிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். 192.168.0.1 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தது பார்த்தோம்னா இங்கே லோட் ஆகும். லோட் ஆகி இப்போதைக்கு இங்கே ட்ரூ வியூ அப்படின்னு வந்துச்சு. இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. இங்கே யூசர் நேம் பார்த்தோம்னா ஸ்மால் அட்மின், அதுமாதிரி பாஸ்வேர்டு பார்த்தோம்னா அதே அட்மின் தான் கொடுத்துட்டு ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்கே லாகின் கொடுத்துடலாம். லாகின் கொடுத்ததும் இப்போதைக்கு இந்த பேஜ் வந்துடுச்சு. ஜஸ்ட் இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ண பிறகு இதுதான் இந்த டேஷ்போர்டு. இதுதான் அதாவது இந்த 4G வைஃபை ரவுட்டருடைய டேஷ்போர்டு. இதுதான் இந்த டேஷ்போர்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். இதில் நம்ம செய்ய போகிறது ஃபஸ்ட்டு இதோடைய யூசர் நேம் மாற்றிடலாம், அதாவது லாகின் யூசர் நேம் மாற்றிடலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த ரவுட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வரிசையாக இருக்கும். டேஷ்போர்டு, இன்டர்நெட்டு, ஹோம் நெட்ஒர்க்கு, ஃபோன் புக்கு, எஸ்எம்எஸ், வயர்லெஸ் இருக்கு இல்லையா, பக்கத்தில் ரவுட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரவுட்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே இருக்கும் யூசர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதில் பார்த்தோம்னா இங்கே யூசர் நேம் இருக்கும், அதேமாதிரி ஆக்சஸ் லெவல் இருக்கும். இதில் டெலிட்லாம் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் வேணால் வேறு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நான் மாற்றுறது ரொம்ப நல்லது. ஜஸ்ட்டு இங்கே அட்மின்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பார்த்தோன்னா இங்கே ரவுட்டர் யூசர் நேம் இருக்கும், அதை மாற்ற முடியாது. ரவுட்டர் பாஸ்வேர்டு இருக்கும், இதை நீங்கள் மாற்றலாம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை எரஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். அது இப்போதைக்கு நான் சிசிடிவி 1, 2, 3 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே ரீட்ரை பண்ண வேண்டிய இருக்கும், ரீஎன்ட்ரி பண்ண வேண்டிய இருக்கும். சிசிடிவி 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் மாறிடும், லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம மாறிடுச்சு, நம்ம திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஜஸ்ட்டு பார்த்தோம்னா ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு லாகின் கேட்குது. இப்போதைக்கு நம்ம அட்மின் கொடுத்துடலாம். அட்மின் கொடுத்துட்டு கீழே நம்ம வந்துட்டு சிசிடிவி 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணலாம். லாகின் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு திரும்ப வந்து செட்டப் கேட்குது. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ண பிறகு இந்த பேஜ் வந்துடும். இப்போதைக்கு நம்ம எஸ்எஸ்ஐ நேம் மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டு ஆப்ஷன் ஒரே இடத்துக்கு தான் போகும். இங்கே பார்த்தோம்னா டேஷ்போர்டில் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயர்லெஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துடும், இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துடும். அதே மாதிரி அப்படி இல்லை, நீங்கள் டேஷ்போர்ட்லேருந்து டேரெக்டாக இந்த ஒயர்லெஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி இந்த ஆப்ஷனுக்கு வரும். ஒயர்லெஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒயர்லெஸ் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்துடும். அதாவது கரண்ட் எஸ்எஸ்ஐடின்னு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த நேம். அது இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிள் மாற்றலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு டெக்ஸிர்பி அப்படின்னு மாற்றுறேன். டெக்ஸிர்பின்னு மாற்றிட்டு ஜஸ்ட்டு இதுக்கான பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இதுதான் பாஸ்வேர்டு இருக்குது. இந்த பாஸ்வேர்டையும் மாற்ற முடியும். பாஸ்வேர்டுங்கிறது இப்போதைக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அட்மின் 1, 2, 3 கொடுக்குறேன். அட்மின் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அது திரும்ப ரீஎன்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அட்மின் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். கீழே இங்கே சேவிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேவிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இங்கே லோட் ஆகும்.
லோட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். இங்கே வேற எஸ்எஸ்ஐடி வருது இல்லையா, அதாவது வேற வைஃபை நேம் வருது இல்லையா, அங்கே எல்லாமே மாறி வெளியே வந்துடும். இப்போதைக்கு லோட் ஆகி அங்கே சேவ் ஆகும், சேவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லோட் ஆகி முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது பேஜ் மாறிடும். இங்கே இன்டர்நெட் கட் ஆகிடுச்சு, இப்போ இன்டர்நெட் கட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது இங்கே ட்ரூவே கனெக்டிங்ல இருக்குது, ஆனால் கனெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம தான் மாற்றிட்டோம் இல்லையா, எஸ்எஸ்டி மாற்றிட்டோம் இல்லையா. இங்கே பார்த்தோம்னா கீழே சும்மாவில் டெக்ஸ் இருப்பின்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்கே நம்ம அட்மின் அட் 123 கொடுத்தோம், கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகிடும். இப்போதைக்கு ஜஸ்ட் கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டையும் ப்ளஸ் வைஃபை யூசர் நேம் பாஸ்வேர்டையும் மாற்றுறது. இப்படி தான், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிக்ஸ் திருப்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.